முனி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகை வேதிகா. இவர் தொடர்ந்து காளை, சக்கரக்கட்டி, மலை மலை போன்ற படங்களில் நடித்திருந்தார். தமிழில் பெரிய வாய்ப்பு கிடைக்காமல் இயங்கிக் கொண்டிருந்த வேதிகாவுக்கு இப்பொழுது பாலாவின் படம் கிடைத்திருக்கின்றதாம். பாலாவின் புதிய திரைப்படமான பரதேசி திரைப்படத்தில் இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்ததை அடுத்து மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கின்றாராம். அதேவேளையில் தெலுங்கில் இவர் நடித்த பானம் திரைப்படத்திற்காக ஆந்திர மாநில விருதும் இவருக்கு கிடைத்திருக்கின்றது. இதனால் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கின்றாராம் வேதிகா. இதுகுறித்து அவர் கூறும் பொழுது, இந்த ஆண்டு தனக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு என்று கூறியிருக்கின்றார். பாலாவின் படத்தில் மிகவும் வித்தியாசமான கதாபாத்திரம் தனக்கு கிடைத்திருக்கின்றது. இதுவரை தான் நடித்திராத ஒரு ரோலில் நடித்திருக்கின்றேன். இந்த படத்தின் வாய்ப்பு தனக்கு திருப்பு முனையாக அமையும் என்று கூறியிருக்கின்றார். பாலாவின் பரதேசி திரைப்படத்தில் தனது தோற்றம், பேச்சு வழக்கு, உடல் அமைப்பு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும், அதே வேளையில் மிரளவும் செய்யும் என்று கூறியிருக்கின்றார். மீண்டும் தமிழில் இன்னும் இரண்டு திரைப்படங்களில் நடிப்பதற்காக அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.